ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கற்பதை பகிர்வோம். நாங்கள் பவித்ரா. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விமென்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரு விமனோட ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்க்குற எல்லா விமன்களுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. ஓகே, நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட நேம் ஜேகே ரவுலிங் அப்படிங்கிறது தாங்க. இவங்க பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஒரே வரியில இவங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்னா, இவங்க வேற யாரும் கிடையாதுங்க, ஹாரி பாட்டர் அப்படின்ற புக்கோட ரைட்டர் தான். ஓகேங்களா, ஸோ இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னு அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம். அண்ட் தென் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை எதுக்குடா ஹாரி பாட்டர் எழுதினவங்களுக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஸோ அந்த கேள்விக்கான பதில தாங்க நம்ம இப்ப இந்த ஸ்டோரியா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இவங்க வந்து ரைட்டர் அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ சின்ன வயசுல இருந்தே அவங்க ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். சோ எழுதிட்டே தான் இருப்பாங்களாம். ஓகேங்களா, சோ ஒரு நாவலா எழுத ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 24 வயசுல தான், அதுவும் ஹாரி பாட்டர் தான். ஓகேங்களா, அவங்க ஹாரி பாட்டர் அப்படின்னு எழுத ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பில்லர் மாதிரி இருந்தா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருக்கு தாங்க இருக்காது அது, எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் அப்படிங்கிறது. சோ அவங்க அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அவங்களால ஹாரி பாட்டரை எழுத முடியல, வேற சிந்தனைகளுக்கும் போகவே முடியல. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்க உடனே பிரிட்டிஷ்லேருந்து போர்ச்சுகலுக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு 1 இயர் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜும் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நம்மளோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு அவங்க நினச்ச அந்த டைமில், எதிர்பாராத விதமாக அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரலைங்க. ஆஃப்டர் 1 இயர் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்து இருக்கா. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட கையில் பணம் இல்லை, ஜாப் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அன்எம்ப்ளாயாக தான் அந்த டைமில் அவங்க நிர்கதையாக நிற்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைண்டில் கிடையவே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எகெயின் வந்து பிரிட்டிஷ்கே வந்து போயிடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று ரைட்டிங் மட்டும்தான். ஸோ நம்ம அதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க எழுதிட்டே வந்து இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் எழுதுனாங்கன்னு அவங்க தெரியலங்க. ஆனால் எழுதிட்டே நம்ம இருக்கணும், இது மட்டும் தான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், இதுலேருந்து நம்ம வெளியில் போனது தான் தவறு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. நம்ம எழுதுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எழுதிட்டே வந்து இருந்திருக்காங்க. அப்படி எழுதிட்டே இருக்கும்போது அவங்க 3 சாப்டரை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஹாரி பாட்டரில். ஸோ 3 சாப்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், இதை பப்ளிஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து எழுதலாம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கு. அவங்க புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணணும் பப்ளிஷர்கிட்ட. ஸோ அதுக்கு நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. பட் அவங்கள்ட்ட 90,000 வேர்டு அந்த டைம் வந்து இருந்திருக்கு. பட் அவ்வளோ ஃபோட்டோ காப்பீஸ் எடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணமே கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஓனாகவே டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெனக்கெட்டு அவங்க 90,000 வேர்டுங்க 90,000 வேர்டை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. டைப் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லா பப்ளிஷருக்குமே வந்து அனுப்பியிருக்காங்க. பட் எல்லா பப்ளிஷருமே சேம் ரிப்ளை தாங்க, நோ இதை பப்ளிஷ் பண்ண முடியாது, இது ரிஜெக்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவங்க நம்பின ஒரே விஷயம் அவங்க எழுதின புக்கை மட்டும்தான். பட் அந்த புக்கில் எதுவுமே சக்ஸஸ் கிடைக்கலையே இல்லையேன்னு அவங்களோட கான்ஃபிடென்ஸே இழந்துடுறாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் பிளாங்காக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் எதிர்பாராத விதமாக ப்ளூம்ஸ்பெரி அப்படின்ற பப்ளிஷர், அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய இவங்க சென்ட் பண்ணது வேணான்னு சொன்ன ஒரு பப்ளிஷர் தான் எகெயின் கால் பண்ணி நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் கூட சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா, அவங்களோட 8 வயசு பொண்ணுக்கு வந்து அந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ அதான் ரீசனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளோட புக் வந்து பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்பவே வந்து இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த புக்கை போய் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ண கொஞ்ச நாள் தாங்க 450 மில்லியன் காப்பீஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க ஏர்ன் பண்ணதுமே $400 மில்லியன் கிட்ட. ஓகேங்களா, நம்ம இந்தியன் மணியில் பார்த்தோம் அப்படின்னா 2,800 கோடி அளவில் வந்து அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம இதில் ஒன்று உணரணும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓவர் நைட்டில் அவங்க சம்பாதிக்கலைங்க, கஷ்டப்பட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். ஓகேங்களா, ஸோ அந்த அவங்களோட லைஃபே வந்து ஒரு வித்தியாசமாக வந்து போன அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து
புக்கை பப்ளிஷ் பண்ண டைம் தாங்க. ஸோ அவங்க ரொம்பவே நம்பிட்டு இருந்த அந்த புக்கு அவங்க நினச்ச மாதிரி நல்ல ரிசல்ட்டே வந்து தந்திருக்கு. ஸோ எல்லாருமே அவங்களோட ட்ரீமையும் பேஷனையும் வந்து விடாமல் தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்களே வந்து சில வரிகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எது முக்கியமானதோ அதுலேருந்து நம்ம எப்போ வெளியில் வரமோ அப்போ நம்மளுக்கு வந்து தோல்வி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தோல்வி கிடைக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அதுதான் நம்மளோட மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்களோட வாழ்க்கையிலேருந்து ஒன்றே ஒன்று தாங்க புரிஞ்சுக்கிறோம். அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், சப்போர்ட்டர்ஸே இல்லாமல் கூட போகலாம், நம்மக்கிட்ட மணி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம நம்ப வேண்டியது நம்மளோட ட்ரீமை மட்டும்தான், நம்மளோட பேஷனை மட்டும்தான், நம்மளோட திறமையை மட்டும்தான் அப்படிங்கிறத இவங்க ஆணித்தரமாக இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை, இதனால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க நம்புகிற ஒரு விஷயத்தை, பல தோல்விகள் கண்டாலும் பல ப்ராப்ளங்களுக்கும் இடையில் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே கிடையாதுங்க. ஸோ இந்த சொசைட்டியில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ஒருபடி மேலே தாங்க பெண்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம சமாளித்து நம்ம எப்படி வந்து நம்மளோட ட்ரீமை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம அதை ட்ரூவா ஆக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட போராட்டமே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட ட்ரீமை, பேஷனை, உங்களோட திறமையை வந்து நம்பி நீங்கள் பிடிவாதமாக அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் வந்து சக்ஸஸை ஏர்ன் பண்ணலாம். பண்ண முடியாது அப்படின்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முழு முயற்சியை நீங்கள் நம்ப கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்களும் வந்து சக்ஸஸை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மோட்டிவேஷனல் வீடியோவை கேட்டுட்டு நீங்களும் உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணுறேன், உங்களுக்கு சின்ன அளவுலையாவது மோட்டிவேஷனலாக ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.